Namaste. Namaste to all. How are you? I hope you all are fine. Okay, children. Today, subject EVS, second standard EVS, second standard EVS. Today, we are going to learn about new lesson. Okay, children. Nikki, namba new lesson ah padikka porom. Okay, children. Already, ninga enna pannirupinga? Material arounds padichu mudichitom first lesson. Ippa to second lesson. Today, we are going to learn about For many years our country India was ruled by another country called Britain. For many years our country India was ruled by another country called Britain. என்ன பண்றது நம்ம நாடு என்ன பண்றது பிஃபோரா என்ன பண்ணாங்க many years க்கு பிஃபோரா என்ன இருந்துச்சு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு இருந்துச்சு நம்ம நாடு அப்புறம் we become free from there ruled on August 15 1947 india celebrate this day a independence day every year நாம என்ன பண்றோம் ஆங்கிலேயர்ல இருந்து நம்ம விடுதலை பெற்ற நாள் என்னது August 15 1947 இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம என்ன அப்பதான் நம்ம நாள் என்ன பண்றோம் இது சுதந்திரம் அடைந்த தினம் அந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நம்ம கிடைச்சது எப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது August 15, 1947 இந்தியா செலிப்ரேட் திஸ் டே ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எவ்ரி இயர் August 15 என்ன பண்ணுறோம் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோமா இல்லையா சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே மீன்ஸ் சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் சுதந்திர தினம் விச் இண்டிபெண்டன்ஸ்னா என்னது சுதந்திர தினம் நம்ம எவ்ரி இயர்ஸ் நம்ம என்ன பண்ணோம் August 15 அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா கண்ணா அதுதான் அப்புறம் ஃபார் மெனி இயர்ஸ் அவர் கண்ட்ரி இந்தியா வாஸ் ரூலர்ட் பை அனதர் கண்ட்ரி கால்டு பிரிட்டன் வி பிகம் ஃப்ரீ ஃப்ரம் தர் ரூல் ஆன் August 15, 1947 இன் செலிப்ரேட் திஸ் டே ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எவ்ரி இயர் என்ன பண்ணுறோம் சூரிய சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறமா இல்லையா அதுதான் இண்டிபெண்டன்ஸ் டேனா சுதந்திர தினம் சுதந்திர தினம் வென் டு வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே வென்
we do celebrate Independence Day? நம்ம எப்ப இண்டிபெண்டன்ஸ் டே கோ सेलिब्रेट பண்றோம்? ஆகஸ்ட் 15th. எவ்ரி இயர் நம்ம எப்ப सेलिब्रेट பண்றோம் இண்டிபெண்டன்ஸ் டே? ஆகஸ்ட் 15th. ஓகே கண்ணே, எப்ப நம்ம सेलिब्रेट இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எந்த டைம்ல டேல கொண்டாடுறோம்? இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே எப்ப ஆகஸ்ட் 15 when do we celebrate independence day when do we celebrate independence day ஆகஸ்ட் 15 எப்ப நம்ம सेलिब्रेट பண்ண போறோம் இண்டிபெண்டன்ஸ் எப்ப நம்ம सेलिब्रेट பண்ணுவோம் எவ்ரி இயர் ஆகஸ்ட் 15 அப்ப நம்ம सेलिब्रेट பண்ணுவோம் ஓகே கிளியர் ஓகே children are you clear ஓகே children நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி 26 அப்ப இது அந்த ஜனவரி 26 அப்ப நம்ம என்ன டே सेलिब्रेट பண்ணுவோம் ரிபப்ளிக் டே என்ன டே सेलिब्रेट பண்றோம் ரிபப்ளிக் டே आवर ओन लॉस Constitution of India came into force on 26 January 1950. It is celebrated as Republic Day. Number January 26 every year. January 26 अपने என்ன பண்ண Republic Day கொண்டா Republic Day ना குடியரசு தினம் அந்த நாள்ல தான் நாம என்ன பண்ண அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட நாள்ல தான் நாம என்ன பண்றோம் குடியரசு தினமா கொண்டாடுறோம் அதுதான் our own laws constitution of அரசியலமைப்பு of India came into force on 26 January 1950 अब जनवरी 26 नाम सेलिब्रेट पड़ो वाट सेलिब्रेट जनवरी 26 रिपब्लिक डे डे सेलिब्रेट पड़ो रिपब्लिक डे ना कुडियरसु दिनम डॉक्टर राजेंद्र प्रसाद वाज द फर्स्ट प्राइम मिनिस्टर ऑफ फ्री इंडिया फर्स्ट कुडियरसु तलेवरा इरुंदवर यार डॉक्टर राजेंद्र प्रसाद यार फर्स्ट फर्स्ट कुडियरसु तलेवरा इरुंदांगा डॉक्टर राजेंद्र प्रसाद वाज द फर्स्ट प्राइम प्रेसिडेंट ऑफ फ्री इंडिया प्रेसिडेंट ना यार कन्ने कुडियरसु तलेवर फर्स्ट फर्स्ट इंडियावुक्कु नम्मलुक्कु सट्ट सट्ट तिट्टंगल एल्लाम नम्म एप्प एदनाल सट्ट तिट्टंगल उरुवाक्कनांगा नम्म पाट्टु वंडियिल स्पीडा पोरदु अदु अप्पोम इल्लैया कन्ने अदु रोड्ल मारि ஏர் மாரா வர்றது இதெல்லாம்மே இருக்க கூடாது நாம ஒரு சட்டத்தை அமைக்கணும் அப்படினு சொல்லி அமைச்ச நாள தான் நம்ம ரிபப்ளிக் டேன்னு நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா சரி ரிபப்ளிக் டே which day ரிபப்ளிக் டே ஜனவரி எப்ப கொண்டாடுறோம் ரிபப்ளிக் டே எப்ப கொண்டாடுறோம் ஜனவரி 26 ரிபப்ளிக் டே ரிபப்ளிக் டே ஜனவரி When do celebrate the Independence Day? When do celebrate the
இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்ப இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் ஆகஸ்ட் 15th கொண்டாடுறோம் அதே மாதிரி when you celebrate the republic day எப்ப கொண்டாடுறோம் ஜனவரி 26 ஜனவரி 26 அடுத்து நெக்ஸ்ட் ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் இருந்தாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் ஃபர்ஸ்ட் குடியரசு தலைவரா இருந்தாங்க இப்போ பிரசன்ட்ல யார் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல ஹூ இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவங்க கோவிந்த் அவங்க தான் இப்போ பிரசிடென்ட்டா இருக்காங்க ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா many leaders work hard to make india independent இந்தியா விடுதலைக்கு நிறைய தலைவர்கள் போராடி இருக்காங்க இதுல நாம பார்க்க போறது யாரு டூ இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இம்பார்ட்டனா இருக்கிற டூ லீடர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம் டூ இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அமாங் தம் வேர் மகாத்மா காந்தி அண்ட் ஜவஹர்லால் நேரு நம்ம ரெண்டு லீடர்ஸை மட்டும் நிறைய பேர் விடுதலைக்காக உழைச்சிருக்காங்க அதில் நாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லீடர்ஸ் டூ லீடர்ஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சில்ட்ரன் கோ மகாத்மா காந்தி இஸ் அஃபெக்டட்லி ரிமெம்பர்ட் பை ஆல் ஆஃப் ஆஸ் பாபு ஆர் த ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி எல்லாரும் எப்படின்னு கூப்பிடுவாங்க பாபுன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் ஃபாதர் ஆஃப் நேஷன் அவர் என்னது தேசிய தந்தை என கூப்பிடுவாங்க ஹி ஃபாலோட் த பாத் ஆஃப் நான் வயலன்ஸ் அப்புறம் அகிம்சையை தான் அவங்க பின்பற்றுறாங்க காந்திஜி என்ன பண்ணாங்க போராட்டம் அடிதடி எதுவுமே இல்லை எப்பவுமே நான் வயலன்ஸ்னா என்னது அகிம்சைன்னு அர்த்தம் நான் வயலன்ஸ் மீன்ஸ் அகிம்சை ஹி லேர்ன் எ ஸ்மைல் லைஃப் ஹி ஆல்வேஸ் ஸ்போக் த ட்ரூத் இவர் எப்பவுமே உண்மையை தான் பேசுவார் ஹி இஸ் பர்த்டே இவரோட பர்த்டே ஆர் டே 2 அக்டோபர் இஸ் செலிப்ரேட் அஸ் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2வை நம்ம என்ன பண்ணுறோம் காந்தி ஜெயந்தியாக வருஷம் எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் அக்டோபர் 2 என்ன பண்ணுறோம் காந்தி ஜெயந்தியை கொண்டாடுறோம் காந்தி ஜெயந்தி நம்ம எப்போ கொண்டாடுறோம் அக்டோபர் 2 எப்போ அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஹிஸ் பர்த்டே 2 அக்டோபர் இஸ் செலிப்ரேட் அஸ் காந்தி ஜெயந்தி விச் அக்டோபர் 2 ஈ செலிப்ரேட் த காந்தி ஜெயந்தி எவ்ரி இயர் நம்ம அக்டோபர் 2 என்ன பண்ணுறோம் காந்தி ஜெயந்தியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஓகேவே சில்ட்ரன் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷன் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் யாருன்னா மகாத்மா காந்தி நம்ம தேசத்தந்தையாக யாரை கூடுறாங்க மகாத்மா காந்தி தான் நம்ம இப்போ தேசத்தந்தையினை அழைக்கிறாங்க ஓகே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் த காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி எந்த டேல செலிப்ரேட் பண்ணுறோம் காந்தி ஜெயந்தியை காந்தி ஜெயந்தி we do we celebrate the காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 நம்ம எப்போ காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம் அக்டோபர் 2 we when do we celebrate காந்தி ஜெயந்தி when do we celebrate காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 நம்ம எப்போ அக்டோபர் 2ல நம்ம என்னது காந்தி ஜெயந்தியை கொண்டாடுறோம் ஓகே சில்ட்ரன் ஆல் யூ கிளியர் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆகஸ்ட் 15 when do we celebrate the இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 நெக்ஸ்ட்டு when do we celebrate ரிபப்ளிக் டே ஜனவரி 26 சிக்ஸ்த் தேர்ட் ஒன் when do we celebrate காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 ஓகே ஆர் யூ கிளியர் நெக்ஸ்ட் பேஜ் அலார் ரிமூவ் த நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இப்போ எப்பவுமே நம்ம நாடு விடுதலை பெற்றோன்னே ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் எப்படி ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு இவர் தான் பிரதமராக இருந்தார் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு யார் பிரதமராக இருந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரதமராக இருந்தார் ஹி வாஸ் வெரி ஃபவுண்ட் ஆஃப் த சில்ட்ரன் இவருக்கு ரொம்ப குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம் அது ஹி வாஸ் லவ்லி நோன சாச்சா நேரு
என்ன கூப்பிடுவாங்க இவரை எல்லாரும் சாச்சா நேரு குழந்தை ரொம்ப இவருக்கு பிடிக்கிறதுனால சாச்சா நேருன்னு கூப்பிடுவாங்க ஹிஸ் பர்த்டே 14th நவம்பர் இஸ் செலிப்ரேட் அ சில்ட்ரன்ஸ் டே இவரோட பர்த்டேவை இவரோட சாச்சா நேருவோட பர்த்டேவை தான் நம்ம என்ன பண்றோம் சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் இவர் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அதனால அவரோட பர்த்டேவையே நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா கண்ணே when do we celebrate the children's day november 14 when do we celebrate the children's day november 14 என்னது நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே எப்ப கொண்டாடுறோம் சில்ட்ரன்ஸ் டே நரேந்திர மோடிஜி நரேந்திர மோடிஜி மிஸ்டர் நரேந்திர மோடிஜி இப்போ நம்மளுக்கு பிரசிடண்ட்ல யார் பிரதமராக இருக்கிறாங்க மிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஓகேவா கண்ணு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஆர் யூ கிளியர் ஆர் யூ கிளியர் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே கண்ணு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் வி ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்ட் ஒன் வென் டூ வி செலிப்ரேட் த இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ நம்ம கொண்டாடுறோம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 நெக்ஸ்ட் கொஸ்டின் வென் டூ வி செலிப்ரேட் த ரிபப்ளிக் டே எப்போ நம்ம கொண்டாடுறோம் ஜனவரி ரிபப்ளிக் டே எப்போ கொண்டாடுறோம் ஜனவரி 26 நெக்ஸ்ட் வென் டூ வி செலிப்ரேட் த காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 அடுத்தது நெக்ஸ்ட் வென் வி செலிப்ரேட் த சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14 இது நாலு நல்லா ஞாபகம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 ரிபப்ளிக் டே ஜனவரி 26 காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14 ஓகே ஆர் யூ கிளியர் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் டு காலம்ஸ் ஏ அண்டு பி உங்களுக்கு இது ஆக்டிவிட்டியாக நீங்கள் இது பண்ணிக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் யார் இருக்காங்க மகாத்மா காந்தி மகாத்மா காந்திக்கு என்ன பண்ணும் ஒரு கோடுங்க போட்டுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் தேசிய தந்தை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு இது ஒரு டேஸ் இங்க ஒரு கோடு போட்டுக்கணும் நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் பிக்சர் யார் இருக்காங்க நெக்ஸ்ட் பிக்சர் யார் இருக்காங்கம்மா இங்கே கீழே மகாத்மா காந்தின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன வரதா என்னவா கூப்பிட்றோம் நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு பண்டி ஜவஹர்லால் நேரு இதுன்னு பண்ணுவதில் போர்ட் ஜாயின் பண்ணிக்கணும் அவர் என்னவா இருந்தார் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு பிரதமராக இருந்தது இந்தியாவுக்கு யார் இருந்தாங்க பண்டி ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தவர் யார் பண்டி ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட்டு டாக்டர் நெக்ஸ்ட் இவர் பேர் என்னது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் என்னவா இருந்தார் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஹூ இஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் என்னவா இருந்தார் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகே சில்ட்ரன் ஓகே இதை நீங்கள் ஹோம்ஒர்க் வீட்டில் எடுத்து இது பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்து போகிறது நெக்ஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் த ட்ரைகலர் நேஷ்னல் ஃப்ளாக் அண்டு ட்ரைகலர் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்கும் அது கூட கலர் வண்ணங்களை நம்ம பார்க்க போகிறோம் ட்ரைகலாம் மூவர்ண கொடி மூவர்ண மூ வண்ணங்கள் மூணு கலரில் கொண்டது தான் ட்ரைகலர் மீன்ஸ் மூவர்ண கொடி நேஷ்னல் ஃப்ளாக் அண்டு ட்ரைகலர்ஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் கால்டு த ட்ரைகலர் இஸ் ரெட்டேங்கல் இன் ஷேப் நம்மளுக்கு மூணு கலர்லையும் இருக்கும் அது என்ன ஷேப்ஸில் இருக்கும் ரெட்டேங்கல் செவ்வக வடிவத்தில் இருக்கும் என்னது செவ்வக வடிவத்தில் இருக்கும் இட் இஸ் ஹேஸ் 3 ஈக்குவல் பேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இப்போ என்ன ஒவ்வொரு கலர்ஸும் என்னது பேண்டும் மூணு ஒரே ஷேப்ஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் சாஃப்ரான் ஃபஸ்ட்டு என்ன கலர் இருக்குது திஸ் இஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் திஸ் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் திஸ் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் ஒன்று நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் சாஃப்ரான் ஃபஸ்ட் ஒன்
சேஃப்ரான். சேஃப்ரானா காபி நிறம். அது எதை குடிக்கிறதுனா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா தியாகம், தியாகத்தை குடிக்கிறது. சேஃப்ரான் ஃபர்ஸ்ட் கலர் என்னது? சேஃப்ரான். அது என்னத்தை குடிக்கிறது? சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகத்தை குடிக்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட். செகண்ட் ஒன் ஒயிட், ட்ரூத் அண்ட் பீஸ். என்னது? உண்மை அண்டு அமைதி. உண்மையாக இருக்கணும், அமைதியாக இருக்கும். செகண்டு ஒயிட் என்னத்தை குடிக்குது? ட்ரூத் அண்ட் பீஸ். ஆனால் உண்மையாகவும் அமைதியாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர். வாட் கலர்? க்ரீன். க்ரீன் கலர் என்னது? ப்ராஸ்பர்ட்டி. ப்ராஸ்பர்ட்னா வளம், வளமிக்க நாடாக இருக்கணும். நம்மளது பசுமை நிறைந்த நாடாக இருக்கணும், வளமிக்க நாடாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் த ட்ரை கலர். அவர் நேஷ்னல் ஃப்ளாக் கால்டு த ட்ரை கலர் இஸ் ரெக்டாங்கல் இன் ஷேப். நம்ம இப்போ தேசிய கொடி செவ்வக நிற, செவ்வக வடிவத்தில் இருக்கும், ரெக்டாங்கல் ஷேப்ஸில் இருக்கும். இட் ஹேஸ் த த்ரீ ஈக்குவல் பேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். மூணுமே என்னது? டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் என்ன கலர் இருக்குது? சேஃப்ரான். சேஃப்ரான்னா என்னத்தை குறிக்கிறது? சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா தியாகத்தை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு என்னது? சேஃப்ரான் கலர். என்ன கலர்? சேஃப்ரான். அதோட இது என்னது? சாக்ரிஃபைஸ். அது எதை குறிக்குது அப்படின்னா தியாகத்தை குறிக்கிறது. சாக்ரிஃபைஸ் மீன்ஸ் தியாகம். செகண்ட் ஒன் ஒயிட். ஒயிட்னா ட்ரூத் அண்ட் பீஸ். உண்மையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தேர்டு ஒன் க்ரீன். ப்ராஸ்பர்ட்டி. ப்ராஸ்பர்ட்டியும் வளம், வளம்னாலும் வளமே மிக்க நாடாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஆர் யூ கிளியர் கண்ணு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த நேவி ப்ளூ வீல் இன் த சென்டர் ஆஃப் த ஒயிட் பேண்ட் இஸ் கால்டு த அசோக சக்கரா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீல் இருக்குல்ல கண்ணு, இது என்ன சக்கரம்? அசோக சக்கரம். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஃப்ளாக்கு நடுவில் இருக்குங்க இல்லையா கண்ணு, இது என்ன சக்கரம்? அசோக சக்கரம். என்ன சக்கரம்? வாட் சக்கரம்? அசோக சக்கரம். த இட் ஹேஸ் 24 ஃபோர்ஸ் விச் ஸ்டாண்ட் ஃபார் ப்ராக்ரஸ் அண்ட் வேல்யூஸ். இதில் என்னது? அது தோன்று 24 ஆரங்கள், 24 ஆரங்கள் கொண்டது. இது வேல்யூஸ், மதிப்புள்ளது. இது மதிப்புள்ளதாக இருக்கும். ஓகே வச்சுட்றேன். வி ரெஸ்பெக்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். நம்ம எப்போவுமே நம்ம நாட்டு தேசிய கொடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். வி ரெஸ்பெக்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்கு எங்கே இரு கீழேயே கலந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? நேஷ்னல் ஃப்ளாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் கண்ணு? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன். ஓகே, உங்களுக்கு ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா August 15. ஓகே, ஆர் யூ கிளியர்? செகண்ட் ஒன் வி, த செகண்ட் ஒன் வென் டூ வி, செகண்ட் வென் டூ வி செலிப்ரேட் த ரிபப்ளிக் டே? January 26. வென் டூ வி செலிப்ரேட் த ரிபப்ளிக் டே? January 26. ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இப்போ ரீசெண்டாக ஹூ இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா? இப்போ பிரசிடெண்ட்டில் இருக்கிறது யார்னா ராம்நாத் கோவிந்த். டாக்டர் ராம்நாத் கோவிந்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் டூ வி செலிப்ரேட் த காந்தி ஜெயந்தி? வென் டூ வி செலிப்ரேட் த காந்தி ஜெயந்தி? October 2. நம்ம எப்போ காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம்? October 2. நெக்ஸ்ட், வென் டூ வி செலிப்ரேட் த சில்ட்ரன்ஸ் டே? எப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம்? November 14. November 14. நெக்ஸ்ட், நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தது பார்க்க போனா ஹூ இஸ் த நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன்? நம்மளுக்கு யார்? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன்? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. ஹூ இஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர்? ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார் இந்தியாவுக்கு? ஹூ இஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஹூ இஸ் த அவர் பிரசிடென்ட்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஹூ இஸ் த அவர் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இப்போ யார் இருக்கிறது நம்மளுக்கு? மிஸ்டர் நரேந்திர மோடிஜி. மிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? ஆர் யூ கிளியர் கண்ணு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் டேஸ். நாம் எடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேஷ்னல் ஃப்ளாக். ஹவு மெனி கலர்ஸ் இன் நேஷ்னல் ஃப்ளாக்? த்ரீ கலர்ஸ். ஃபஸ்ட் ஒன் என்னது நம்ம ஃபஸ்ட் ஒன்?
saffron, white, green. Saffron வந்து என்னத்தை குறிக்குது? Sacrifice. Sacrificeனா sacrifice means தியாகம். Sacrifice means தியாகத்தை குறிக்குது. Next என்னது? Next color white. White என்னத்தை குறிக்குது? Truth and peace. அமைதியும் உண்மையையும் குறிக்குது. Third one என்னது? Green. Green என்னத்தை green என்னது குறிக்கிறது? Prosperity. வளம் வளமிக்க நாடு. நாம என்ன பண்ணோம்? நம்ம தேசிய கொடி we respect our national flag. நாம எப்பவுமே நேஷனல் flag என்ன பண்ணோம்? ரெஸ்பெக்டோட தான் நம்ம நடக்கணும். ஓகேவா children? ஓகே children, are you clear? Are you understand? உங்களுக்கு read வந்து book read வந்து 73 74. ஓகே children. Thank you. தனிவாஜி. Bye.